ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஷிங்கிள்ஸ். இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம டிவியில் ஷிங்கிள்ஸ்க்கு வேக்சினேஷன் போட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஷிங்கிள்ஸ்னால் என்ன, ஹெர்பஸ் ஜூஸ்டர் அப்படின்னா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஹெர்பஸ் ஜூஸ்டர் அப்படிங்கிறது அக்கி. நம்ம சாதாரணமாக அக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வரும். அந்த அக்கிக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தாக்க, ஃபஸ்ட்டு பெயின், வலி எந்த இடத்துல வரப்போகுதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில், இப்போது தொடையில் வருது அப்படின்னா முட்டி வலி வரும், இல்லைனாக்க அதை சார்ந்த இடுப்பு வலி வரும். அந்த மாதிரி அட்ஜசண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு வலி அப்படிங்கிறது ஏற்படும். இல்லை அப்படின்னா அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு, ஒரு ஏதோ ஒரு நம்ம நம்மன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் அப்படின்னு. அப்போது அந்த இடமானது, அதை சார்ந்த அந்த நரம்பு பகுதியானது ஏதாவது ஒரு பகுதியில் அது அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆகிறதுனாக்க அந்த இடத்துல கொப்பளம் கொப்பளமாக சின்ன சின்னதாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன நீர்க்கட்டியோடு சேர்ந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு வரிசையாக அப்படி பரவ ஆரம்பிக்கும். அது எதர் செஸ்ட்லேருந்து முதுகுக்கோ, இல்லை தொடையிலையோ, இல்லை ஜெனிட்டல் ஆர்கன்லேயோ, இந்த மாதிரி எங்கே வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். அந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும்போது நர்வ் எண்டிங்ஸ்லலாம் அவ்வளோ இன்ஃப்ளமேஷன் ஆனது இருக்கும். ஏன்னா ஒரு நரம்பு போகுது அப்படின்னாக்க அந்த நரம்பில் இருக்கக்கூடிய நர்வ் எண்டிங் அப்படின்னு, அந்த எண்டிங்கில் முடிவில் அது வீக்கம் வந்துடும். அந்த இடத்துல வீக்கம் இருக்கிறதுனால அது எப்பப்பார் வலிச்சுட்டே இருக்கும். இந்த வலியானது 10 நாளில் குறைஞ்சிரும். ஆனால் இந்த வேகம், இந்த புளி புளியாக வர்றது, அதெல்லாம் வந்து குறைஞ்சி போயிடும், தன்னால் மறைஞ்சு போயிடும். ஆனால் அதோடய வலி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வருஷமும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அக்கிக்கு சாதாரணமாக ஆன்டி வைரலாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டு, ஆன்டி வைரல் ஆயுர்வேதத்தில் மட்டும்தான் ஆன்டி வைரலுங்கிறது உண்டு. அந்த ஆன்டி வைரல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க, குப்பிலு ஸ்டிக்னஸ் நெக்ஸ்வாமிக்கா அப்படின்னு ஒரு ட்ரக், அந்த மாதிரி அது சேர்ந்த இருக்கக்கூடிய மருந்து வகைகள்லாம் தாராளமாக கொடுக்கலாம். இதை சாதாரணமாக பித்தத்தையும் வாயுவும் குறைச்சாலே தன்னால் அந்த வியாதியானது சரியாக போயிடும். அதுக்காக தான் தர்காவில் போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மருந்து ஆயுர்வேதத்தில் இருக்குது. அதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பாலில் வச்சு எப்போ பாரு அரைச்சிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த மருந்தானது கைரிக்கம்னு பேர். அதை வச்சு அரைச்சி அழகாக பத்து போட்டு விட்டாக்க அடுத்த 3 நாளில் பட்டு போயிடும். அந்த புள்ளி புள்ளியாக வந்தது அத்தனையுமே பட்டு போயிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது தான் இந்த மருந்தானது. இது ஆயுர்வேதத்துலேயும் வேக்சினேஷன் இல்லாமல் தாராளமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பற்றி, அக்கி பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியப்படுத்தணும். இல்லைனாக்கா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி.